வெல்கம் டு ஐயனார்ஸ் கிச்சன். வெஜ் கட்லட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இருக்கு. நம்ம இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு தோல் எடுத்து வச்சிருக்கேன். அதை இந்த மாதிரி கேரட் திருவுறது இருக்கு இல்லையா, இதில் வச்சு திருகிக்குங்க. நீங்கள் கையில் நசுக்குனீங்கன்னா எவ்வளோ நசுக்கினாலும் கட்டி கட்டியாக இருக்கும். இப்படி திருகிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டியே இல்லாமல் இருக்கும். இந்த பாருங்கள், ஈஸியாக இருக்கும், திருகிறதுக்கு கஷ்டமாக இருக்காது. ஆனால் இதை மாதிரி திருவினீங்கன்னா நைஸாக சின்ன சின்ன கட்டி கூட இல்லாமல் வந்துடும். இப்போ அரை கிலோ உருளைக்கிழங்கு தோல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கருவேப்பிலை நறுக்கு நான் கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ், சில்லி ஃப்ளேக்ஸ் வேறு ஒன்றும் இல்லை, மிளகாவை நுணுக்குனது தான், அது ஒரு 1.5 ஸ்பூனு, கரம் மசாலா, கரம் மசாலா 1 ஸ்பூனு, தேவையான அளவுக்கு உப்பு. இதெல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன். இது ரெண்டும் நறுக்கினதை போட்டுக்கோங்க. ரொம்ப சின்ன குழந்தைங்க சாப்பிட்றாங்க, பச்சை மிளகாய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா விட்டுறலாம். ஆனால் பச்சை மிளகாய் வந்து ரொம்ப ஒன்றும் காட்டமாக இருக்காது, ஏன்னா எண்ணெயில் பொரிஞ்சிடுறதுனால. அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ், வெங்காயம், கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துற வேண்டியது தான். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுற வேண்டியது தான். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, இது ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டுக்கோங்க. இது எதுக்காகனா நம்ம மேலே பிரெட் க்ரம்ஸ் பிரட்டும் போது அந்த பிரெட் க்ரம்ஸ் இதோட ஒட்டிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த காய்கறிகள் தனித்தனியாக எண்ணெயில் கலந்து போகாமல் இருக்கும், அதுக்காக இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்து அழுத்தி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் பிசைஞ்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். எல்லாத்தையும் மாவியும் சேர்த்து இப்போ லேசாக எண்ணெய் தொட்டுக்கிட்டு ஒரு சின்ன உருண்டை எடுத்து பாருங்கள் உருட்டி உள்ளங்கையை வச்சு லேசாக தட்டிக்கோங்க. பார்த்தீங்களா, தட்டிட்டு அப்படியே இந்த பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன், பிரெட் க்ரம்ஸில் போட்டு பெரட்டிடுங்க. அவ்வளோதான், பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் பண்ணிக்கலாம். ரோல் மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம், நல்லா உருண்டை உருண்டையாக வேணாலும் பண்ணிக்கலாம். எந்த ஷேப் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த ஷேப்பில் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி பண்ணி பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க. இந்த பாருங்கள் நான் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம ஏற்கனவே பெரட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து ஒன்று ஒன்றா அப்படியே லேசாக எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். பாருங்கள் போட்டோன்னா நுறையா வருது. இது கொஞ்சம் நுற வத்துனோன்னா ஒரு பாதி அளவுக்கு வெந்துருச்சுன்னு நம்ம மெதுவாக திருப்பி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நுற வத்திட்டு கட்லெட் ஃபுல்லாக மேலே வந்து உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நீங்கள் லேசாக திருப்பி போட்டுருங்க. ஒன்றுனா மெதுவாக திருப்புங்க. உங்களுக்கு வேகும் போதே நல்லா வாசனை வரும், அந்த புதினா கொத்தமல்லி இஞ்சி வாசனை. பாருங்கள் திருப்பிட்டேன், இன்னும் இந்த சுத்தமாக இந்த சிலுசிலுப்பு எல்லாமே நல்லா நின்றும், நல்லா ப்ரௌன் கலராக பொன் கலராக வர்ற வரைக்கும் நம்ம இதை வேக விடுவோம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயுடைய சிலுசிலுப்புலாம் நின்றுருச்சு, நல்லா ப்ரௌன் கலராக வெந்துருச்சு. இப்போது நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். எடுக்கும்போது நம்ம ஓரத்தில் சாய்ச்சு பாருங்கள் எண்ணெயை வடிய விட்டுட்டு அப்படியே எடுத்து டிஷ்யூ பேப்பரில் வச்சிட வேண்டியது.
பாருங்க நல்லா மொறு மொறுன்னு வெஜிடபிள் கட்லட் தயாராயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்க சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துலயே இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்க